ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிறிஸ்பியாக, டேஸ்ட்டாக, நல்லா புசு புசுன்னு வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காயோட ரெண்டு முனையும் கட் பண்ணிவிட்டு இது போல் நம்ம தோலை சீவி எடுத்துக்கலாம். தோலை சீவிட்டு இது போல் நம்ம மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து 6 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டு பல்லு 5, பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன். எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு பேஸ்ட் மாதிரி அடைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு பவுலில் 1 கப்பு கடலை மாவு, 1/2 கப்பு அரிசி மாவு, 1/2 கப்பு மைதா, சமையல் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் கலர், ஃபுட் கலர் 1 சிட்டிகை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆவை இந்த மாதிரி 1 கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் ஒன்றுன்னா இது போல் மாவில் நல்லா டிப் பண்ணிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறமா திருப்பிடலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆயிலை நல்லா வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம்.
இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக புசு புசுன்னு டேஸ்ட்டாக வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோ கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.